எலிகள் உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கும் எலிகளால் மனிதனுக்கு நோய்களும் தீமைகளுமே உண்டாகி கொண்டிருக்கின்றன. எலிகளை ஒழிக்க பல்வேறான முறைகளை நாம் கண்டுபிடித்து வருகிறோம். இருந்தாலும் புது புது மருந்துகளை கண்டுபிடித்தும் எலிகளை ஒழித்திட முடியாமல் அனைவரும் திணறி வருகின்றனர். எலிகள் வீட்டிலும் நாட்டிலும் மக்களுக்கு எண்ணற்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்துகின்றன. கழிவுப் பொருட்கள் சிறுநீரால் வேண்டாத வாசனையை ஏற்படுத்துகின்றன. வயல் தோட்டங்களில் காணப்படும் எலிகள் பயிர் வகைகளை நாசப்படுத்துவதோடு அதற்கு தேவையான அளவு திருடியும் சென்றுவிடும். மேலும் மனிதர்களுக்கு வீடுகளில் சேமித்து வைத்திருக்கும் தானியங்களையும் சேதப்படுத்தும். நமது நாட்டில் காணப்படும் எலிகளை வீட்டு எலிகள், வயல் எலிகள் என இரு வகையாக பிரித்திருக்கிறோம். வீட்டு எலிகளின் மூன்று வகைகள் வயல்களில் உள்ளன. எலிகளின் சுமார் 120 வகைகளும் உள்ளன. இவற்றில் மொத்த எண்ணிக்கை சுமார் 800 கோடிக்கும் அதிகமாகும். 1 கோடி எலிகள் 3 ஆண்டுகளில் 35 கோடி எலிகளாக பெருகும் வல்லமை கொண்டவை. ஆண்டொன்றிற்கு சுமார் 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25 மில்லியன் டாலர் உணவு தானியங்களை தின்னும். மற்றும் இதன் மலம் சிறுநீர் மூலம் எச்சப்படுத்தியும் அளிக்கின்றன. 6 எலிகள் ஒரு மனிதனின் உணவை தின்னக்கூடியவை. ஒவ்வொரு எலியும் சுமார் 30 முதல் 60 கிராம் வரை ஒரு நாளைக்கு உணவை உண்ணுகின்றன. நார்வே நாட்டில் லெம்மிங்ஸ் எனப்படும் ஒரு வகை எலிகள் உள்ளன. இவை நிறைய குட்டிகளை போடும். கூட்டமாக ஒரே வலையில் வாழும். சில சமயம் இடப்பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை வந்துவிட்டால் கூட்டத்தில் உள்ள பல எலிகளுக்கு வாழ்க்கையே வெறுத்துவிடும். அப்போது அந்த எலிகள் கூட்டமாகவே தங்கள் வசிப்பிடத்தை விட்டு வெளியே வந்து அருகிலுள்ள ஓடையிலோ ஆற்றிலோ விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும். இப்படி ஒரு வினோத பழக்கம் இன்னும் இருந்து வருகிறது. உலகின் எல்லா இடங்களிலும் எலிகள் நிறைந்து வாழ்கின்றன. ஆனால் பழங்காலத்தில் ஐரோப்பாவில் எலிகளே இருக்கவில்லை. ஆசியாவில் இருந்துதான் இவை உலகம் முழுவதும் சென்றன. ஐரோப்பாவை சென்றடைந்த முதல் இனம் கருப்பு எலிகள்தான். தெற்கு ஆசியாவிலிருந்து 13வது நூற்றாண்டில் இவை சென்றன. 18வது நூற்றாண்டில் மத்திய ஆசியாவிலிருந்து பழுப்பு நிற எலிகள் சென்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஒட்டகங்களை விட அதிக நாள் தண்ணீர் இல்லாமலேயே உயிர் வாழும் எலிகளால் முடியும். முள் எலியின் இருதயம் 1 நிமிடத்திற்கு 300 முறை துடிக்கிறது. நிலநடுக்கம் ஏற்படுவதை எலிகளின் செயல்களால் அறிந்து கொள்ளலாம். எலிகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியே ஓடிவிடும். வலையினி எனப்படும் நுண்ணெலியால் 12 நிமிடத்தில் 6 அடி நிலத்திற்கு வலை தோண்ட முடியும். எலியின் கர்ப்ப காலம் 22 நாட்கள். மிகச்சிறிய பாலூட்டியான வெள்ளைப்பல் சுண்டெலி 37 மில்லிமீட்டர் நீளமுடையது. கங்காரு எலி என்னும் பிராணி ஓர் அதிசயமான பிராணியாகும். இதன் வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் அருந்துவதே இல்லை. கங்காரு எலி என்னும் பிராணி பாலைவன எலி பகல் முழுவதும் வலைக்குள் போய்விடுத்து இரவில் சூரிய வெப்பம் தணிந்த பின் பாலைவனத்தில் இறைதேட ஆரம்பிக்கும். இதன் உடலின் வியர்வை உண்டாவது இல்லை. மிகச்சிறிய அளவில் சிறுநீர் வெளியிடும். இவ்வகை எலிகள் 3 ஆண்டுகள் தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழும் ஆற்றல் கொண்டதாகும். எலியின் மேல் பல் விழுந்துவிட்டால் கீழ்ப்பல் வேகமாக வளர்ந்து மூளையை துளைத்து விடுமாம். இதனால் எலி இறந்துவிடும். பிரியோபிரியான்ட் என்னும் தீவில் உள்ள எலிகள் தண்ணீரில் வாழை நுழைத்து ஆட்டி நண்டுகளை பிடிக்கும் திறன் பெற்றவை. அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப் பகுதியில் பெரிய அளவில் பெருச்சாளிகள் வாழ்கின்றன. இவற்றினிடையே ஒரு விசேஷமான பழக்கம் உண்டு. ஒரு பெருச்சாளி குட்டி போட்ட பிறகு குட்டிகள் தனி வலையில் இருக்கும். அம்மா அப்பா பெருச்சாளிகள் வேறு ஒரு வலையில் இருக்கும். குட்டிகள் இருக்கும் வலையில் வேறு பெருச்சாளிகளின் குட்டிகளும் இருக்கின்றன. வலை கொஞ்சம் பெரிதாக இருந்தால் 20க்கும் மேற்பட்ட குட்டிகள் வாழும். குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வலையருகே தாயும் தந்தையும் ஆஜராகி விடுவார்களாம். வந்துள்ளது எதிரிகள் அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் தாய் பெருச்சாளி விசிலடிப்பது போல் குரல் எழுப்பும். அதை கேட்ட எல்லா குட்டிகளும் வலைக்குள் இருந்து ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக வெளியே வரும். வெளியே வந்துள்ள குட்டிகளின் மோந்து பார்த்து தன் குட்டிகளை மட்டும் அடையாளம் கண்டு கொண்டு விடுகின்றது. பின் அவற்றை தனித்தனியே மறைவான நிழல் தேடிச் சென்று அங்கே பால் கொடுக்கிறது பெருச்சாளிகள். இந்த நேரத்தில் வேறு குட்டிகள் தாய் தந்தையர் கூட வலைக்கு அருகில் வராது. பால் கொடுத்த பின் குட்டிகளை வலைக்கு அனுப்பிவிட்டு தாய் தந்தை சென்று விடுகின்றது. இதன் பிறகு வேறு குட்டிகளின் தாய் தந்தை வருகின்றன. தந்தை காவல் இருக்க குட்டிகள் தாயிடம் பால் குடிக்கின்றன. எலிகள் ஓர் ஆண்டு முழுவதும் 3 ஆண்டுகள் வரையிலும் உயிர் வாழ்கின்றன. பிறந்த 45 நாட்களுக்குள்ளேயே எலிகள் கருவுறுகின்றன. பின் 21 நாட்களில் குட்டி போடுகின்றன. ஒரு தடவை 8 முதல் 21 குட்டிகள் வீதம் ஆண்டுக்கு 4 முதல் 6 தடவை குட்டி போடுகின்றன.
நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனல் விவர்ஸ். இன்றைய பதிவில் நாம் எலிகள் ரேட்ஸ் பற்றிய பலவிதமான பயனுள்ள தகவல்கள் பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமூட்டும் தகவல் என்னும் தலைப்பின் கீழ் பல்வேறான உயிரினங்களின் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். மேலும் ஆயுளை அதிகரிக்கும் அதிசய உணவுகள் என்னும் தலைவின் கீழ் பல்வேறான உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்டிற்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறான அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் மற்றும் உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். விவர்ஸ், எங்களோடது கிராம தமிழன் என்னும் கேமிங் யூடியூப் சேனல் இருக்கிறது. காணாதவர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துள்ளோம். சென்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோக்களையும் காணுங்கள்.